தமிழ்நாட்டில் சேர்க்கை இன்று தொடங்குகிறது. அரசு பள்ளிகளில் வழக்கமாக ஜூன் மாதத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டில் தனியார் பள்ளிகளைப் போன்று முன்கூட்டியே மாணவர் சேர்க்கையை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி 1 முதல் 9 வகுப்பு வரை இன்று மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. மேலும் அரசு பள்ளிகளை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் வாகன பேரணியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை குளத்தூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வாகன பேரணியை தொடங்கி வைக்கிறார். வரும் 28 வரை இந்த பேரணியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாட்டின் 45 இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS பேரணி மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன. கடந்த ஆண்டு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி என்று தமிழ்நாட்டில் 50 இடங்களில் பேரணி நடத்த RSS அனுமதி கோரியது. சில இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் RSS அமைப்பு நீதிமன்றத்தை நாடியது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் பேரணிக்கு அனுமதி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 45 இடங்களில் நேற்று RSS பேரணி நடைபெற்றது. சென்னை கொரட்டூரில் நடைபெற்ற பேரணியில் 1200 மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆவடி மாநகர காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் 700 மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். கோவையில் நடைபெற்ற பேரணியை பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் நடந்த பேரணியில் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எஸ்பி தலைமையில் 450 மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பேரணியில் பாஜக மகளிர் அணியினர் மலர்தூவி வரவேற்றனர். சில இடங்களில் இஸ்லாமியர்கள் வந்தே மாதரம் என முழங்கினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பேண்ட் இசைத்தபடி RSS பேரணி நடைபெற்றது. அரியலூரில் நடைபெற்ற RSS பேரணியில் 100 மேற்பட்டோர் அணிவகுத்து சென்றனர். முன்னதாக கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலும் RSS பேரணி நடைபெற்றது. RSS தலைவர்களின் படங்களுடன் வாகன ஊர்வலமும் இடம்பெற்றது. சேலத்தில் RSS மாநில தலைவர் குமாரசாமி தலைமையில் பேரணி நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க அணிவகுத்து சென்றனர். நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் கஸ்தூரிபா கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சிதம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். சிறுபான்மை மக்களை ஓட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சி அதிமுக இல்லை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக சார்பில் இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, சிறுபான்மை மக்களின் அரணாக அதிமுக என்றும் விளங்கும் என்றார். ஒரு சில கட்சிகளைப் போல சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக கவர்ச்சிகரமாக பேசி பொய்யான வாக்குகளை சொல்லி சிறுபான்மை மக்களை ஏமாற்றுகின்ற இயக்கம் அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. கொள்கை என்பது இனிஷியல் போல மாறாதது என்றும் அவர் கூறினார். அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூட்டணியை அமைப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 3 காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணையில் பால் பாக்கெட்டுகள் திருடுபோவதாக துணை பொது மேலாளர் சரவணகுமார் அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் பால் பண்ணையில் காலிட்ரே ஏற்றிச் செல்லும் போது திருட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. வைத்தியநாதன் என்பவருக்கு சொந்தமான வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் சந்திரசேகர், உதவியாளர் மோகன் ஆகியோர் இந்த திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இவ்வாறு திருடப்படும் பால் பாக்கெட்டுகளை வெளியில் அதிக விலைக்கும் விற்று வந்துள்ளனர். இதனையடுத்து ஓட்டுநர் சந்திரசேகர், உதவியாளர் மோகன் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனம் மூலம் பால் பாக்கெட்டுகளை திருட முயன்ற சக்திவேல் என்பவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 12,000 ரூபாய் மதிப்பிலான பால் பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோன்று சோழிங்கநல்லூர் பண்ணையில் பால் பாக்கெட்டுகள் திருடு போவதாக புகார் எழுந்துள்ளது. ஓசூர் அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலத்தை மீட்டு கிடாவெட்டி வழிபட்ட பெண்களில் 10 மேற்பட்டோர் சாமி வந்து ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நல்லகுண கொத்தப்பள்ளி கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதிரே உள்ள நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. அங்கு கட்டப்பட்டிருந்த சுற்றுச்சுவரை இடித்து அகற்றிய கிராம மக்கள் கிடாவெட்டி வழிபாடு செய்தனர். அப்போது சாமி வந்து ஆடிய பெண்கள் கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்பதற்காக செய்வினை செய்யப்பட்டுள்ளதாக அருள்வாக்கு கூறியதால் அங்கிருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர்.
உடனே அப்பகுதியில் கடப்பாறையை கொண்டு தோண்டி பார்த்தனர். இதற்கிடையே செய்வினையை எடுத்து அருகே இருந்த ஏரியில் கரைத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானலில் நிழல் இல்லாத நாள் நிகழ்வை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வானியலில் அரிய நிகழ்வான நிழல் இல்லா நாள் ஆண்டுக்கு 2 முறை மட்டும் வரக்கூடியது. அதன்படி கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12:20 அளவில் இந்த அறிவியல் அதிசயம் நிகழ்ந்தது. இதை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் உள்ள வான் இயற்பியல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு இருந்த இரும்பு கம்பியின் நிழல் சிறிது சிறிதாக குறைந்து இறுதியில் நிழலே இல்லாமல் போகும் நிகழ்வை மக்கள் பார்த்து ரசித்தனர். சூரியன் உச்சியில் இருக்கும் போது எந்த பக்கமும் நிழல் இல்லாததை இயற்பியல் ஆராய்ச்சியாளர்கள் காட்சிப்படுத்தினர். சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுவதினால் நிழல் இன்றைக்கு இருக்காது. இதைதான் ஒரு சிறப்பான நாளாக கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியிலே இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸிலே பொதுமக்களுக்கு முன்பாக நாங்கள் இதை கொண்டாடி வந்தோம். இதே போன்ற நிழல் இல்லாத நிகழ்வு வரும் ஆகஸ்ட் மாதம் 26 12:22 மீண்டும் நிகழ உள்ளது. ஆளுநர் மசோதா தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி கூறியதுடன் தீ பரவட்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று கடந்த வாரம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்ற தீர்மானத்தை அனைத்து மாநிலங்களிலும் நிறைவேற்ற வேண்டும் என்று பாஜக ஆட்சியில் அல்லாத மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இதற்கு வரவேற்பு தெரிவித்து பதில் கடிதம் எழுதியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் இதேபோன்ற தீர்மானம் டெல்லி சட்டப்பேரவையிலும் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீ பரவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மற்றும் சட்டப்பேரவையின் அதிகாரத்தை நியமன ஆளுநர் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் கூறியுள்ளார். சூடானில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் இந்தியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சூடான் நாட்டில் அதிபர் ஒமர் அல் பஷீரின் சர்வாதிகார ஆட்சி மக்கள் போராட்டத்தால் அகற்றப்பட்டது. அதன் பின்னர் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ராணுவ ஆட்சிக்கு அதிருப்தி தெரிவித்து வந்த துணை ராணுவ படையினர் அந்நாட்டின் தலைநகர் கர்த்துமில் உள்ள விமான நிலையத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். அதிபர் மாளிகையையும் துணை ராணுவ படையினர் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு ராணுவத்திற்கும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்துள்ளது. அதிபர் மாளிகை, ராணுவ தலைமையகம் உள்ளிட்ட இடங்களில் இருதரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. நாடு முழுவதும் பரவிய கலவரத்தால் பொதுமக்கள் உட்பட 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் கேரள மாநிலம் கண்ணூரைச் சேர்ந்த ஆல்பர்ட் அகஸ்டின் என்பவரும் கொல்லப்பட்டதாக சூடானில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியரின் மறைவிற்கு வருத்தம் தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரது குடும்பத்திற்கு முழுமையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் 9 விசாரணை நடைபெற்றது. டெல்லியில் 849 தனியார் நிறுவனங்களுக்கு மதுக்கடை உரிமங்கள் வழங்கப்பட்டதில் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரில் ஆஜராக சிபிஐ சமன் அனுப்பியது. இந்த நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்கு முன்னர் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மரியாதை செலுத்தினார். பின்னர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான கெஜ்ரிவாலிடம் 9 தொடர் விசாரணை நடைபெற்றது. அதன் பின்னர் அவர் காரில் புறப்பட்டு சென்றார். இதனிடையே கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்தியதை கண்டித்து சிபிஐ அலுவலகத்திற்கு எதிரே ஆம் ஆத்மி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராகவ் சதா, சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். முன்னதாக கெஜ்ரிவால் கைதாக வாய்ப்பு உள்ளதாக கருதி ஆம் ஆத்மி சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பரிசுத் தொகையை பிசிசிஐ அதிரடியாக அதிகரித்துள்ளது. உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளை ஊக்கப்படுத்தும் நோக்கில் பிசிசிஐ பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பரிசுத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரஞ்சிக் கோப்பையில் சாம்பியன் பட்டம் வெல்பவர்களுக்கான பரிசுத் தொகை 2 இருந்து 5 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல துலீப் கோப்பையை வெல்லும் அணிக்கு பரிசுத் தொகை 40 லட்சத்தில் இருந்து 1 உயர்த்தப்பட்டுள்ளது.
விஜய் ஹசாரே கோப்பையை வெல்லும் அணிக்கு பரிசுத் தொகை 30 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இரானி கோப்பை தொடரை வெல்பவர்களுக்கு பரிசுத் தொகையாக 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சீனியர் பெண்கள் ஒரு நாள் கோப்பையை வெல்லும் அணிக்கான பரிசுத் தொகை 6 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட பட்டியல்களில் முதலிடம் மட்டுமல்லாது அடுத்தடுத்த இடங்களுக்கும் பரிசுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இவை தவிர மேலும் சில உள்ளூர் போட்டிகளுக்கும் பரிசுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் ஊதுபத்தி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தெக்குப்பட்டி கிராமத்தில் உமாமகேஸ்வரன் எனும் நபர் குத்தகை அடிப்படையில் ஊதுபத்தி, சாம்பிராணி உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இதில் சுமார் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்கள் யாரும் பணியில் இல்லாத இரவு நேரத்தில் ஆலையில் பயங்கர சத்தத்துடன் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென தீ பரவி எரிந்த நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு பணிகள் பல மணி நேரம் தொடர்ந்த நிலையில் அவர்களுக்கு உதவியாக பொதுமக்களும் லாரிகள் மூலமாக தண்ணீரை கொண்டு அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் மீது மர்மரவர்கள் இருவர் கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவராக உள்ளவர் தரணி முருகேசன். ராமநாதபுரம் கேணிக்கரையில் வசித்து வரும் இவர் RSS அணிவகுப்பில் கலந்து கொண்டு விட்டு வீடு நோக்கி திரும்பிய போது முகக்கவசம் அணிந்த மர்மரவர்கள் இருவர் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்து இவரது காரில் மோதியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஆயுதங்களை கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதையடுத்து தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரியும் தரணி முருகேசனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரியும் பாஜகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அதன் பின் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கபடி போட்டி தொடர்பாக இரு கிராமத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் பள்ளி மாணவி உட்பட 9 பேர் படுகாயமடைந்தனர். துலுக்கன்குளம் கிராமத்தில் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. இதில் கலைஞானபுரத்தை சேர்ந்த கபடி வீரர்கள் தோல்வியுற்று விரக்தியில் இருந்தபோது துலுக்கன்குளத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் கைதட்டி எரிச்சலூட்டும் விதமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக துலுக்கன்குளத்தை சேர்ந்த இளைஞர்களை கலைஞானபுரம் இளைஞர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இரு கிராம மக்கள் இடையே வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் கற்களை கொண்டும் கைகளாலும் தாக்கிக் கொண்டனர். இதில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவி உட்பட 9 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனிடையே கலைஞானபுரத்தை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துலுக்கன்குளம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சை பெரிய கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மே 1ஆம் தேதி நடைபெறுகிறது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக பெரிய கோயில் வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட குடிமரத்திற்கு மஞ்சள், பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் நந்தி மண்டபத்திற்கு முன்பு உள்ள கொடிமரத்தில் நந்தி உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது. Thank you.
18 நாட்கள் நடைபெறும் விழாவில் நாள்தோறும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சாமி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே 1 தேதி நடைபெறவிருக்கிறது. சித்திரை திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினா்.